ஓகே. ஸோ நாங்கள் இன்றைக்கு பார்க்கறது வந்துடைய கசிவு என்கின்ற செயல்முறை. ஓகே, தாவரத்தில் வந்து நாங்கள் இதுவரைக்கும் பார்த்தது வந்து, ஆக இன்றைக்கு நாங்கள் பார்த்தது வந்து இந்த ஆவி உயிர்ப்பு, அடுத்தது கசிவு இடையிலான வேறுபாடு. ஓகே, அப்ப ஆவி உயிர்ப்புன்றது நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இலைவாயின் ஊடாக நீர் மூலக்கூறுகள் ஆவி நிலையில வெளியேறது ஆவி உயிர்ப்புன்னு சொல்றோம். ஆவி உயிர்ப்பில வந்து நீர் மூலக்கூறுகள் மாத்திரம்தான் வெளியேறும், அதாவது தூய நீர் மூலக்கூறுகள் தான் வெளியேறும். ஓகே, தூய நிலையில நீர் மூலக்கூறுகள் வெளியேறும். ஆனா இந்த கசிவு என்கின்றதுல, சரியா, கசிவு என்கின்றதுல வந்து நீர் மூலக்கூறுகள் சரி திரவ நிலையில கனியுப்புகளையும் சேர்த்து கொண்டு வெளியேறும். சரியா, திரவ நிலையில கனியுப்புகளையும் சேர்த்து கொண்டு வெளியேறும். ஓகே, இந்த கசிவை பொறுத்த வரைக்கும் வந்து அவை வெளியேறுகின்ற பாதையில் அங்க ஹைலே தோட்ஸ் என்று சொல்லுவோம் தமிழ்ல வந்து, கசின் துளை வீழ்ச்சி அல்லது கசின் துளை என்று சொல்லுவோம், கசின் துளை என்று சொல்லுவோம் தமிழ்ல. ஆக இந்த கசின் துளை என்று சொல்லப்படுகின்ற துவாரங்களின் ஊடாக நீர் மூலக்கூறு திரவ நிலையில ஒரு கடைசலாக வெளியேறுவது வந்து கசிவு என்று சொல்லப்படுறதா இருக்கும். ஓகே, இந்த கசிவு, இந்த கசிவு துளைகள் எங்க காணப்படுகிறது என்று சொன்னால், இந்த இலையில வந்து நாங்கள் பிரதான நரம்புகளை பார்க்கிறோம். இலையல் ஒன்று இருந்தால் அதுல வந்து பிரதானமான நரம்புகள் காணப்படுது. அந்த நரம்புகளினுடைய முடிவிடம் வந்து இலையினுடைய யாதேனும் ஒரு முனை பிரதேசமாக காணப்படும். இந்த படத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த முனை பிரதேசங்கள்ல தான் இந்த திரவ நீர் மூலக்கூறுகள் காணப்படுது. சோ இங்க இருந்து வார இந்த நரம்புகள் வந்து, நரம்புகளினுடைய பிரதான நரம்பு வந்து இங்க வந்து வெளித்திறக்குது. சரியா, இந்த முனைவில வந்து வெளித்திறக்குது ஒரு சிறிய துவாரத்தின் ஊடாக. ஓகே, அடுத்த வேறுபாட்டை பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஆவி உயிர்ப்புக்கு வந்து காரணம் ஆவி உயிர்ப்பினுடைய மறை விசையினால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு இழுவை. சரியா, ஒரு இழுவைதான் ஆவி உயிர்ப்புக்கு காரணம். ஆனா இந்த கசிவுக்கு காரணம் வேர்களால, சரியா, வேர்களினால நீர் உள்ளெடுக்கப்படுவதனால ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு தள்ளுகை இந்த கசிவுக்கு காரணம். சரியா, ஆவி உயிர்ப்புக்கு காரணம் வந்து புல், அதாவது வந்து இழுவை. சரி, கசிவுக்கு காரணம், சரி, புல், சரி, கசிவுக்கு காரணம் வந்து புஷ், அதாவது தள்ளுகை. ஓகே, அப்ப இந்த தள்ளுகைக்கு, இந்த தள்ளுகைக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தோம் என்று சொன்னா அது வந்து எங்களுக்கு இந்த வேர் அமுக்கம். சரியா, அடிப்படையான காரணம் வந்து எங்களுக்கு வேர் அமுக்கமாக இருக்கும். சரியா, நாங்க என்ன பார்த்தனாங்க, தாவரத்துல வந்து வேர்கள் காணப்படும். இந்த வேர்கள்ல வந்து வேர் மயிர்கள் காணப்படுது. ஓகே, இந்த வேர் மயிர்கள் வந்து வேர்க்கு உள்ள வரைக்குள்ள இதுல அகத்தோல் என்கின்ற பகுதியில நீர் இந்த அக்கோபிளாஸ்டின் ஊடாக செல்லுவது தடுக்கப்படுது. சேம் டைம் வந்து உள்ள வந்த நீர், சரியா, வேருக்கு உள்ள வந்த நீர் மீளவும் திரும்பி போறது, திரும்பி வெளியேறது வந்து இந்த அகத்தோலால தடுக்கப்படுது. ஓகே, சோ இந்த வேரினால தொடர்ச்சியாக நீர் உள்ளெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கும். ஏன்னு சொன்னா வேரில வந்து நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி கரைய அழுத்தம் அதிகம்.
கரை அழுத்தம் அதிகமாக காணப்படுவதால வந்து புறத்தே இருக்கிற மண் நீர் வந்து வேர் மயிர்களின் ஊடாக உட்செல்லுது. ஓகே, உட்சென்ற நீர் திரும்பி போக வழி இல்லை, ஆனா தொடர்ச்சியாக நீர் உள்ள வருவதன் காரணத்தினால இங்க எங்களுக்கு ஒரு தள்ளுகை விசை ஏற்படுத்தப்படுது. வேரிலே வேருக்குள்ள வந்து ஒரு தள்ளுகை விசை ஏற்படுத்தப்படுகிறது. ஓகே, இதுக்கு இன்னும் ஒரு காரணம், சரியா, இந்த தள்ளுகை விசைக்கு இன்னும் ஒரு காரணம் மயிர்த்துளை எழுகை என்று சொல்லுவோம், கேபிலரி. நம்ம கேபிலரி மயிர்த்துளை, மயிர்த்துளை எழுகை என்று சொல்லுவோம். இந்த மயிர்த்துளை நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேனை, முடிஞ்ச பேனையின்ற முன் நிப்ப கலட்டிட்டு தண்ணிக்குள்ள வச்சு பார்த்தீங்க என்று சொன்னால், சரியா, நீங்க வச்ச தண்ணி மட்டத்தில இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு நீர் எழுப்பிதான் காணப்படும். சோ அந்த மாதிரி இந்த காலம் வந்து மயிர் துளையாக இருப்பதன் காரணத்தினால இந்த மயிர் துளை எழுகையும் இந்த வேர் அமுக்கமும் இந்த கசிவுக்கு காரணமாகுது. ஓகே, ஆனா இந்த கசிவு உயர்ந்த வகை தாவரங்கள்ல அல்லது உயர் தாவரங்கள்ல நிகழ்வது இல்லை. சரியா, உயரமான தாவரங்கள்ல இது நிகழ்வது இல்லை. ஏனென்று சொன்னால் இங்க கொடுக்கப்படுகின்ற தள்ளுகை விசை எங்களுக்கு மீட்டர் கணக்குக்கு நீர் எழுச்சி அடைவதை அனுமதிக்காது. மீட்டர் கணக்கு அந்த தள்ளுகை விசையால நீரால போக முடியாது. சரியா, அதனாலதான் நாங்க பொதுவாக இந்த பூண்டு தாவரங்கள்ல அநேகமாக இந்த கசிவு படிவை அவதானிக்கிறோம். சரியா, அநேகமாக பூண்டு தாவரங்கள்ல தான் இந்த கசிவினை அவதானிக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து இந்த கசிவினை பொறுத்தவரைக்கும் இந்த கசிவு வந்து பகல் வேளைகள்ல அல்லது ஒளி உள்ள கால பகுதியில வந்து நிகழாது. சரியா, பகல் அல்லது ஒளி உள்ள பொழுதுகள்ல வந்து இந்த கசிவு என்கின்ற செயல்முறை நிகழாது. மாறாக ஒளி இல்லாத இரவு வேளைகள்ல தான் இது நிகழும். ஓகே, ஆனா ஆவி உயிர்ப்ப பார்த்தோம் என்று சொன்னால் ஆவி உயிர்ப்பு ஒளி உள்ள தருணங்கள்ல தான் நிகழும், ஒளி இல்லாத தருணங்கள்ல நிகழாது. சோ இதுல இருந்து நாம் கொண்டு அவதானிக்கலாம், இந்த ஆவி உயிர்ப்பு வந்து கசிவினை கட்டுப்படுத்துவதில் அல்லது கசிவின் மீது செல்வாக்கு செலுத்து. ஓகே, எப்படி என்று சொன்னா, இப்ப ஆவி உயிர்ப்பினால நீர் மூலக ஒரு இழுவிசை கொடுக்கப்பட்டு நீர் மூலக்கூறுகள் இந்த மேல போய் இலையின் ஊடாக வெளியேறுதல் என்று சொன்னால் இங்கங்களுக்கு கசிவு என்கின்ற செயற்பாடு நிகழாது. ஏனென்றால் கசிவினால கொடுக்கப்படுகின்ற தள்ளுகையை விட ஆவி உயிர்ப்பினால மேற்கொள்ளப்படுகின்ற இழுவிசை வந்து மிகவும் அதிகம். சரியா, மிகவும் அதிகம். அதாவது வந்து ஆவி உயிர்ப்பு இழுவிசையோட ஒப்பிடுகிற இந்த வேர் அமுக்கத்தினுடைய தள்ளுகை புறக்கணிக்கத்தக்கது. அதனாலதான் இந்த கசிவினை நாங்கள் இரவு வேளைகளில அவதானிக்கிறோம். பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த இலையில ஒரு கட்டாயப்படுத்தணும் சொன்னா எங்களுக்கு இங்க கால் கலன் வந்து இந்த இடத்துல முடியுது. சரியா, கால் கலன் வந்து இந்த இடத்துல முடியுது. அதுக்கு மேல வளமையான பரவல் முறையில, சரி, வளமையான பரவல் முறையில கடற்பஞ்சு இளையங்களில் கடற்பஞ்சு இலை நடுவிளையங்கள் ஊடாக இந்த கரைசல் நிலையிலான நீர்கள் தான் முடியும். ஓகே, கரைசல் நிலையிலான நீர் H2O aqueous, கரைசல் நிலையிலான நீர் வந்து பரவல் மூலம் செல்வது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில வந்து எங்களுக்கு துளை காணப்படுது. சரியா, எங்களுக்கு துளை காணப்படுது. ஆனா இது இலைவா இல்லை, அது முக்கியம். சரி, அப்ப வந்து இது வந்து இந்த
துளையத்தான் நாங்க கசி துளையன்று ஸ்பெஷல் நேம் கொடுக்குறோம். ஜஸ்ட் துளையன்று கொடுத்துருக்குது, பட் நாங்க இதுக்கு கசி துளையன்று ஸ்பெஷலா ஒரு நேம் கொடுப்போம். ஓகே, அப்ப இந்த துளையின் ஊடாக இங்க வந்தவங்களுக்கு புற வெப்பம் அது எதுவுமே சம்மந்தப்படுவது இல்லை. புறத்தே வலி வெப்பமா இருக்குதா, வலி உள்ள வருதா, எதுவுமே சம்மந்தப்படுவது இல்லை. இங்க எங்களுக்கு இந்த நீர் வெளியே போறதுக்கு முழு காரணம் வந்து ஒரு தள்ளுகை விசை, உள்ள இருந்து கொடுக்கப்படுகின்ற ஒரு தள்ளுகை விசை காரணமாக ஹெடைசல் நிலையில காணப்படுகின்ற இந்த நீர் வெளியில போகுது. இரவில் சாறு இறப்பதன் 100 வீதத்தை அணுகி உயர்வாக உள்ள போகுது. சரியா, இதுல எங்களுக்கு முக்கியமானது இந்த இரவில் என்கின்ற சொல்பதன், அதுக்கு பிறகு வந்து சார் இறப்பதன் 100 வீதம். இரவில ஏன் சாயிரப்பதன் 100 வீதமாக இருக்குது, அல்லது ஏன் சாயிரப்பதன் 100 வீதத்தை அணுகி இருக்குதுன்னு கேட்டால், எங்களுக்கு தெரியும் இரவில வந்து வெப்ப நிலை வந்து குறைவு. சரியா, வெப்பம் வந்து எங்களுக்கு பூஜ்யமாக போக போறது இல்லை, பட் வெப்ப நிலை வந்து பகலோட ஒப்புடைக்குள்ள குறைவு. அதனால வந்து சூழல்ல வெப்பம் குறைவு. அப்ப ஈரப்பதனை தீர்மானிக்கிறது வெப்பம். அப்ப வெப்பம் குறைவாக இருப்பதன் காரணத்தினால சார் ஈரப்பதன் 100 வீதமாகவோ அல்லது அதை அணுகியா 90 வீதம் 5 வீதம் அப்படி இருக்கலாம். அப்ப அப்படி இருக்கின்ற தருணங்கள்ல ஆவியுயிர்ப்பு வீதம் மிக குறைவு அல்லது பூஜ்ஜியம். சரியா, அப்ப ஆவியுயிர்ப்பு வீதத்துல உங்களுக்கு தெரியும் ஒளி செல்வாக்கு செலுத்துது, அதை விட ஒளி கற்றைகள் CO2 எல்லாம் செல்வாக்கு செலுத்துது. அப்போ ஒளி இல்லாத போதே இலைவாய் மூடிடும். இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் இரவில கூட சில நுணுக்கமான சில ஒளி அலைகள் வரும். எக்ஸாம்பிளுக்கு சந்திரன்ற ஒளி அலை, அந்த ஒளி அலை ஒரு குறுகிய அளவிலான இலைவாய் திறப்பினை ஏற்படுத்தலாம். ஓகே, எது எப்படி இருந்தாலும் ஆவியுயிர்ப்பு வீதம் வந்து அநேகமாக மிக குறைவாக இருக்கும், அதாவது புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும், அல்லது முழுவதும் பூஜ்ஜியமாக இருக்கும், அதாவது ஆவியுயிர்ப்பே நிகழாது. ஆவியுயிர்ப்பு நிகழாது மீன்ஸ் எங்களுக்கு நீர் வந்து ஆவி நிலையில வெளியேறாது. அதுதான் நீங்க முக்கியம். ஆவியுயிர்ப்பு நிகழ் ஆவியுயிர்ப்பு வீதம் பூஜ்ஜியம்ன்றது மீன்ஸ் எங்களுக்கு நீர் வந்து ஆவி நிலையில வளிமண்டலத்திற்கு விடுவிக்கப்படாது. ஆனாலும் வேர்கலங்கள் தொடர்ச்சியாக நீர் மற்றும் கனிப்பொருள் அயன்களை கால் இழையத்தினுள் பம்பிக்கொண்டிருக்கும். சோ இது வந்து வேர்கலங்களுடைய தொழில். சரியா, வேர்கலங்களினுடைய தொழில் இந்த நீர் மற்றும் கனிப்பொருட்களை வந்து எங்களுக்கு வேர்க்குள்ள பாய்ச்சல், வேர்னுடைய கால் இழையத்துக்குள்ள பாய்ச்சல் வந்து வேர்கலங்களினுடைய தொழில். இதுக்கு அடிப்படையான காரணம் வந்து இந்த கரை அழுத்தம், இரண்டாவது வந்து உயிர்ப்பான கொண்டு செல்லல். சரியா, கனிப்பொருட்கள் வரைக்குள்ள உயிர்ப்பான கொண்டு செல்லல். சோ கால் இழையத்துல வந்து தொடர்ச்சியாக நீரையும் கனிப்பொருட்களையும் பம்பிக் கொண்டு இருக்கும். அடுத்தது வந்து இந்த அகத்தோல். சரி, அகத்தோல் வந்து கனிப்பொருள் அயன்களை மேற்பட்டை மற்றும் மண்ணினுள் கசிவதில் இருந்து தடுக்கும். இது அடுத்தது அகத்தோல் உள்ள வர்ற நீர் சரியா திரும்பி வெளியில போக முடியாது. ஏனென்றால் உள்ள வார நீர் திரும்பி வெளியில போக முடியாது. ஏனென்ற அகத்தோல் எங்களுக்கு ஒரு வேல்வ் மாதிரி தொழிற்பட போகுது. சரியா, அப்போ உள்ள வர்ற நீர் தொடர்ச்சியாக உள்ள வந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே கலப்பொருளையினுள் கூடுதலான கனிப்பொருள் அயன்கள் செறிவடைந்து நீர் அழுத்தத்தை குறைக்கும். அப்ப உள்ளுக்குள்ள வந்து உயிர்ப்பான முறையில உள்ள வந்த கனிப்பொருட்கள் திரும்பி வெளியில போக முடியாததன் காரணத்தினால வேரினுடைய காலுக்கு உள்ளே
அல்லது வேரினுடைய கால் கலனுக்குள்ளே நீர் அழுத்தம் குறைந்து கரை அழுத்தம் கூடும். எனவே நீரானது மேற்பட்டையிலிருந்து காலை நோக்கி அசையும். சோ கால் எங்களுக்கு கரை அழுத்தம் கூடினால் நீர் அசைய வேண்டும். ஆனா இந்த கரை அழுத்தம் புறப்பிக்கப்படுறது உயிர்ப்பான அகத்துறிஞ்சல் மூலம். இந்த உயிர்ப்பான அகத்துறிஞ்சலை நிகழ்த்துறது வேர் மயிர்கள். எனவே நீரானது மேற்பட்டையிலிருந்து காலை நோக்கி அசையும். இது ஒரு வேர் அமுக்கத்தை புறப்பித்து கால்சாரை மேல் நோக்கி தள்ளும். இது ஒரு வேர் அமுக்கத்தை புறப்பித்து கால்சாரினை மேல் நோக்கி தள்ளும். இந்த வேர் அமுக்கம் வந்து மிக குறைவான ஒப்பீட்டளவில் குறைவானது. இது நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப உங்களோட வீட்டுல ரெண்டு டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, ரெண்டு டேங்க் இருக்கு. ஒரு டேங்க் வந்து நல்ல உயரம் வேணும். மேபி இப்ப நம்மள இப்ப வாட்டர் சப்ளைக்குரிய டேங்க் வந்து வேற இருந்தாலும் ஒரு 100 அடி உயரம் வச்சுக்கொள்றேன். உங்களோட வீட்டுல இருக்கிற டேங்க் வந்து 10 அடி உயரமாக இருக்குது. சரியா? பட் உங்களோட நீங்க சாதாரணமாக யூஸ் பண்ற வாட்டர் வந்து உங்களுக்கு 1 அடி உயரத்துல இருக்க வச்சுக்கொள்ளும். ஒரு சந்தர்ப்பத்துல சரி 100 அடியில இருந்து தொடர்ச்சியாக நீர் பம்பப்பட்டு கொண்டிருக்கும். பட் ஒரு கட்டத்துல இங்க வந்து அமுக்கம் குறையறதால இந்த டேங்குக்குள்ள நீர் வராது. சரியா? வாட்டர் சப்ளைல இருந்து வர்றது இந்த டேங்குக்குள்ள நீர் ஏறாது. ஏன்னு சொன்னா ப்ரெஷர் போதாதுன்னு சொல்லுவான். ஆனா அதோட டிரெக்ட் கனெக்ஷன்ல இருக்கிற ஒரு டப்பை நாங்க திறந்தோம் என்று சொன்னால் அதுக்குள்ள தண்ணி வரும். அதுக்குள்ள தண்ணி வரும். ஆனா வந்து நீர் வந்து இந்த ரெண்டையும் விட உயரமா தான் இருக்க போகுது. ஆனா இங்க என்ன காரணம் சொன்னா இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ். சரியா? ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு உள்ள வரும் என்று சொன்னால் சரியா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு உள்ள வரும் என்று சொன்னால் அமுக்க வேறுபாடு அமுக்க படித்திறன் வந்து நீரினை தள்ளுவதற்கு போதாததாக இருக்கும். சோ அதே மாதிரி தான் இங்கேயும் எங்களுக்கு வேரினால கொடுக்கப்படுகின்ற அமுக்கம் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்குத்தான் நீரை தள்ளும். எவ்வளவுதான் தண்ணியை உள்ள எடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்துக்குத்தான் நீரை தள்ள முடியும். சரி, அப்ப இந்த நீர் ஆக உயரத்துக்கு போகாதான் சொல்லுவாங்க. இந்த நீர் வந்து ஆகலும் உயரத்துக்கு போகாது. இதனாலதான் நாங்க இந்த கசிவினை வந்து உயரம் குறைந்த பூண்டு தாவரங்கள்ல அவதானிக்கிறோம். அடுத்தது வேர் அமுக்கத்தினால் ஆவியுயிர்ப்பினால் இழக்கப்படும் நீரின் அளவை விட கூடுதலான நீர் இலைகளை அடையும். அவ வேர் அமுக்கத்தினால் இது வந்து இரவு வேளைகள்ல. சரியா? இரவு வேளைகள்ல வந்து நாங்க ஏற்கனவே பார்த்தோம்னா ஆவியுயிர்ப்பு வீதம் மிக குறைவு. சோ இந்த அல்லது பூஜ்ஜியம். இப்ப குறைந்த அளவில் ஆவியுயிர்ப்பு நிகழுது என்று கருதினால் அந்த ஆவியுயிர்ப்பின் குறைந்த அளவு ஆவியுயிர்ப்பினால வெளியேற்றப்படுகின்ற நீரை விட உயர்ந்த அளவிலான நீர் மூலப்பொருட்கள் வந்து வேர் அமுக்கத்தினால இந்த இலைகளை வந்து அடைய போகுது. இதன் விளைவாக அதாவது ஆவியுயிர்ப்பால் இழக்கிற நீரை விட அதிக அளவு நீர் இலைகளை அடைவதன் காரணத்தினால சில பூண்டு தாவரங்களில் இலை நுனிகள் அல்லது இலை விளிம்புகள்ல இருந்து நீர்த்துளிகள் வெளியேற்றப்படும். சோ பூண்டு தாவரங்கள்ல நிகழும் என்னன்னு சொன்னா உயரம் குறைந்த தாவரங்கள் இவை. இந்த செயல்முறைக்கு பெயர் தான் கசிவு. வளிமண்டலத்தின் ஒடுங்கிய ஈரலிப்பான கனித்துளியில் இருந்து கசிவு திரவம் வேறுபடும். சோ நாங்க சாதாரணமாக காலம்பு வேளையில வெளியே வரவோம் என்று சொன்னா பூண்டுகள்ல நீர்த்துளி காணப்பட்டா நாங்க கருதுறது வந்து தனித்துளி போல இரவு தனி பெய்து இருக்கிறது போல அப்படின்னு யோசிப்போம். ஆனா உண்மையில தனித்துளிக்கும் கசிவுக்கும் கசிவு திரவத்துக்கும் வேறுபாடு இருக்கு. தனித்துளி வந்து நீர் ஆவியை போல தூய நீர் மூலக்கூறுகளை கொண்டது.
தனித்துளியில வந்து தூய நீர் மூலக்கூறுகள் திரவ நிலையில அணு. ஆவி உயிர்ப்பில அதே தூய நீர் மூலக்கூறுகள் ஆவி நிலையில காணப்படும். ஆனால் இந்த கசிவு திரவத்தில நீர் மூலக்கூறுகள் தூய நிலையில் காணப்படாது, அவை கரைசல் நிலையில தான் காணப்படும். அவை வந்து கரைசல் நிலையில தான் காணப்படும். அடுத்தது, பல தாவரங்கள் பேரமுகத்தை புறப்பிக்காததால் அங்கு கசிவு நடைபெறுவதில்லை. இப்ப கசிவு வந்து நாங்க எல்லா தாவரங்கள்லையும் நிகழுதுன்னு சொல்ல மாட்டோம். சரியா, அநேகமான தாவரங்கள்ல பேரமுகம் நிகழாது, குறிப்பாக உயரமான தாவரங்கள். ஓகே, கசிவு நடைபெறும் தாவரங்களில் கூட சூரிய உதயத்தின் பின்னர் வேர் அமுக்கமானது ஆவி உயிர்ப்பால் ஏற்படும் நீர் இழப்பை ஈடு செய்யும். அதாவது சூரியன் உதித்ததுக்கு பிறகு அங்களுக்கு வந்து ஆவி உயிர்ப்பு அதிகரிக்க தொடங்கும். சரி, அங்க வெப்பம் கூட போகுது, சோ ஆவி உயிர்ப்பு வந்து அதிகரிக்க தொடங்கும். ஓகே, சோ இங்க வந்து கூட நீர் மூலக்கூறுகள் இழுக்கப்படும். ஓகே, ஆனா இந்த வேர் அமுக்கத்தால கொடுக்கப்படுகின்ற தள்ளுகை விசை இந்த இழு விசையை விட குறைவானதாக காணப்படும். சரியா, இழு விசையை விட இந்த தள்ளுகை விசை குறைவானதாக காணப்படும். அப்ப இதனால வந்து சூரிய உதயத்துக்கு பிறகு கசிவு காணப்படாது. எனவே பகல் வேளையில் கசிவை காண முடியாது. ஏனென்றால் இங்க வந்து கால்சாறு தள்ளப்படாமல் ஆவியுயிர்ப்பினால் மேல் நோக்கி எழுக்கப்படும். சோ நான் அமுக்க தள்ளேக்கில வந்து மேபி ஒரு 5 நியூட்டன் விசை கொடுக்கணும்னு சொன்னால், ஓகே, எங்களுக்கு ஆவி உயிர்ப்பினுடைய இழு விசை எனக்கு 50 நியூட்டன் விசையே ஏற்படுது. சோ இந்த 50 நியூட்டன் விசையோட ஒப்பிடைக்குள்ள இந்த 5 நியூட்டன் விசையால எந்த விதமான வேறுபாடுல எந்த விதமான அமுக்கம் இல்லை எந்த விதமான அழுத்தமும் கொடுக்கப்படாது. சரியா, நீர் வந்து முழுக்க முழுக்க ஆவி உயிர்ப்பு இழு விசையினுடைய தகைப்புக்கு கீழே தான் இருக்கு. நீர் மூலக்கூறுகள் ஆவி உயிர்ப்பு இழுவிசையால் ஏற்படுற தகைப்புக்கு கீழே தான் இருக்குமே ஒழிய தள்ளு விசையினால் ஏற்படும் தகைப்புக்குள்ள இருக்காது. அடுத்தது, மீட்டர்களுக்கு மேல் நீரை மேல் நோக்கி தள்ளுவதற்கு வேர் அமுக்கம் ஒருபோதும் போதாது. நான் ஏற்கனவே சொன்னா வேர் அமுக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு தான் தள்ள முடியும். ஏன்னு சொன்னா பிரஷர் டிஃபரன்ஸ் அமுக்க வேறுபாடு வந்து கூட உயரம் கூட கூட அமுக்க வேறுபாடு வந்து கூடும். ஓகே, சோ அந்த அளவு பிரஷரை இதனால கொடுக்க முடியாது. சரி, உங்களுக்கு தெரியும் பிரஷர் வந்து HρG. சரியா, சோ நாங்க இங்க கீழே இருந்து பிரஷர் கொடுக்குறோம். சரியா, கீழே இருந்து ஒரு அமுக்கத்தை கொடுக்குறோம். சோ இந்த அமுக்கத்தால குறிப்பிட்ட அளவு உயரத்துக்கு நீர் போகுது. சரியா, ஆனால் இந்த வேரினால கொடுக்கப்படுற அமுக்கம் இந்த குறிப்பிட்ட அளவு உயரத்தை விட உயரம் கூடி நடத்துக்கு கொடுக்க முடியாது. சரியா, என்னடா HρG வரைக்கும் இப்ப HρG ஒப்பிடைக்குள்ள, சரியா, HρG ஒப்பிடைக்குள்ள HρG உயர் அமுக்கத்தை கொண்டது. சரியா, HρG ஒப்பிடைக்குள்ள HρG வந்து உயர் அமுக்கத்தை கொண்டது. சோ இந்த வேரினால் கொடுக்கப்படுற அமுக்கம் இதை நிவர்த்தி செய்யுமே ஒழிய, சரியா, HρG சமனாக இருக்குமே ஒழிய HρG சமனாக இருக்காது. சரியா, சோ அதனால வந்து இது எப்படின்னு சொன்னா, இந்த சின்ன பிள்ளையும் சரியா ஒரு வளர்ந்த மனுஷனும் ஒரு சின்ன கல்லை தூக்குறதுக்கு சமன். சின்ன பிள்ளையால ஒரு ஒரு பெரிய கல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு தூக்க முடியும், அதுக்கு மேல தூக்க முடியாது. ஆனா வளர்ந்த மனிதனால அதே கல்ல அதை விட கூட தூரத்துக்கு உயர்த்த முடியும். என்ற ரெண்டு பேர் கொடுக்குற விசையில வேறுபாடு இருக்க போகுது. சோ இங்கேயும் அதே பிரச்சனை தான். வேரினால கொடுக்கப்படுற விசை வந்து HρG அமுக்கத்தை சீர்படுத்துறது, HρG அமுக்கத்தை சமப்படுத்தும், ஆனா HρG அமுக்கத்துக்கு செல்லாது.
அதனால நீர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்திற்கு மேல போகாது இந்த வேர் அமுக்கத்தினால. அடுத்தது வந்து கசிவு இலைவாயினூடாக நடைபெறாது. இலைவாய்கள் மூடி காணப்படும், ஆகவே கசிவு வந்து இலைவாயினூடாக நடைபெறாது. ஆனா சிறு நரம்புகளின் முடிவிடத்துக்கு அண்மையில் உள்ள விசேட கலங்களின் கூட்டங்களினால் உருவாக்கப்பட்ட நீர் செல்துளை. கசித்துளை சொன்னால் உங்கள் சிலபஸ் வந்து அது நீர் செல்துளை என்கின்ற பெயரை கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்ப இந்த நீர் செல் துளை என்று சொல்லப்படுகின்ற துளையினால தான் கசிவு நடைபெறும்.